ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రచోదయాత్. ఓ ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధాయశ గురు శుక్ర సనియప్ యజ్ఞ రాఘవ గేదవ నమక. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 26/9/2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. காலை 7:50 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 4:16 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அதே பாக்கிய ஸ்தானமாகிய குரு பகவானுடைய வீட்டில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் அல்லது சுய வியாபாரம் செய்யக்கூடிய தகுதிகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளை வழியில் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புத்தரஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல பெருமைகள் நாடி வரும். பிள்ளைகளினுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதற்கு மேலான வரவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்ட குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் கே. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். புதிய பூமி வாங்கக்கூடிய உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறும். அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி எல். முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். எடுக்கிற காரியத்தில் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால
மெய், வாய், கண், மூக்கு, செவி உட்பட ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யு. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். எடுத்த காரியத்தில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகா பாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வகையான நாள். இன்றைய நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 3 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். சாதாரண ஓட்டுநர் பணியில் உள்ளவர்கள் கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியமும், தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அமையும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஜி. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாருக்கேனும் ஏதாவது உடல் பாதிப்பு இருந்ததுன்னுவீங்களே, அந்த உடல் பாதிப்பிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வருமானங்களை சந்திக்க முடியும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய வெகுமானமும் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் கேது பகவானும் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக புதன் வீட்டை பார்க்கறதுனால அந்த புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அனைத்து வகையான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். கணவன் மனைவி இருவருமே
வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்தால் கூட, அதாவது உத்தியோகம் பார்த்தால் கூட, இருவருக்குமே ஒரே ஊருக்கு மாற்றலாகி இருவரும் ஒருவருக்கொருவர் அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், ஏற்றுமதி தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், தோல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும், பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பகட்டான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும், உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு வெகுமானம் உயரக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் கணவன் மனைவியிடையே அரவணைப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய பாக்கியத்தையும் இன்றைய நாளில் உருவாக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத மந்திரம் ஜெபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை. அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச். மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்திலும் கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழிலை இன்றைய நாளில் ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர ஹோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னி அம்மன். அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேர இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஷடரிக் நாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஷடரிக் நாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.